ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அழகிய சிறுகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸோட காலனி ப்ரீடிங்கில் தான் சிக்குங்களோட அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் விட்டுருந்தோம். அதில் ஒரு 3 பேர் அடல்ட்டு ப்ளஸ் மீதி எல்லாமே செமி அடல்ட்டு தான் விட்டுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 4 சிக்கு பொறிச்சிருந்தது. அதை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. அதோடய மதர் தான் ஃபீமேல் தான் இந்த பேர்டு. அதோடய மேல் இருங்க காட்டுறேன். இந்த கோபாட் ப்ளூ தான் பார்த்திங்கன்னா மேலு, ரொம்ப சூப்பரான மேலு, பார்த்தாலே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கம்பல்சரி பார்த்திங்கன்னா 4 சிக்கு எனக்கு பிடிச்சி கொடுத்துடும். அதேமாரி அந்த கார்னரில் இருக்க பார்ட்டில் பார்த்திங்கன்னா, இந்த பார்ட்டில் தான் ஸ்ட்ரைட்டில் இருக்க பார்ட்டில் பார்த்திங்கன்னா முட்டை வச்சிருது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணல. மீதி பாட் எல்லாமே நம்ம இப்போ தான் கட்டியிருக்கோம். செமினல்ட் எல்லாமே பாட்டுக்காக வெயிட்டிங். அதனால் நம்ம பாட்டு எல்லாமே எஸ்டர்டே தான் கட்டினோம். எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் பறக்கலை, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். எல்லாமே கலர் மியூட்டேஷன் எல்லாமே நம்ம ஒரு கலர்ஃபுல்லான மியூட்டேஷனை தான் எடுத்து செட் பண்ணியிருக்கோம். ரெட் ஐ, ஒயிட்டில் ரெட் ஐ, கிரிமினோவில் ரெட் ஐ, எல்லோ ரெட் ஐ, ஸ்பேங்கிள், இந்தமாரி தான் எல்லாமே. இது போன வாட்டி நம்ம கிரைக்கு கொடுத்தாச்சுக்கு அந்த ஃபாதர் மேலேயே இருக்குது பாருங்கள். கோபால் எல்லோவில் சொல்லியிருந்தாங்க அது ஃபீமேல் எக்கில் இருக்குதுன்ட்டு, அந்த ஃபீமேல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஷோலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஷோ கலர் பட்ஜிஸ் தான் நம்ம எடுத்து செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள், சொல்லியிருந்தேன்ல. இந்த ஸ்பேங்கிளு நம்மக்கிட்ட காலனி ப்ரீடிங்கில் ஒரு 14 பேர் இருக்குது. அதுக்கப்புறம் செப்பரேட் கேஜில் 2 பேர் இருக்குது. நம்ம அந்த 2 கேஜில் வந்து 4 பேர் விட்டு வச்சுருந்தோம்ல, அதையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு பேர் தான் விட்டு வச்சுருக்கோம். அதோட கண்டினியூ பார்த்திங்கன்னா இப்போ பார்ப்பீங்க அதோட கலர்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த க்ரீன் ரொம்பவே. இப்போ இந்த 4 சிக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இதை வந்து எல்லாமே செமி அடல்ட்டு தான் நம்ம கொடுப்போம், ரொம்ப சிக்காலாம் கொடுக்க மாட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இதுன்னு. இது போன வாட்டி அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேருக்கு அந்த பேருக்கு இறங்கந்து நான் தனியாக எடுத்து போட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன். அதேமாரி இந்த பேரும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டை பிடிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு 3 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பேர் எக்லே பண்ணுறோம். அதேமாரி இந்த பேரும் பார்த்திங்கன்னா எக்கு லே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா அந்த ஃபீமேல் எப்பவுமே உள்ள பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. போனாட்டி இந்த பேர் இந்த பாட்டில் தான் பார்த்திங்கன்னா எக்கு வச்சுருந்தாங்க, இவங்க தான் தள்ளி விட்டு இந்த பாட்டை பிடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பேரை காலனியிலே விட்டுடலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் காலனியில் விட்டோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் தான் பாட் கட்டணும், ஏன்னா பேர்டு வந்து உள்ளே போகிறதுக்கு போயிட்டு வெளியே வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா பாட்டையும் கட்டியிருக்கோம். இந்த பேர்டு 4 பீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தரேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த கம்மி ரேட்டுக்காகவே நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து நம்ம பிஞ்சஸோட அப்டேட் பார்ப்போம். நம்ம பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான் எக்கு லே பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பார்த்ததில் தெரியும் எந்த பாக்ஸில்ன்ட்டு, அந்த ரைட் சைடில் இருக்க பாக்ஸில் தான். நமக்கு என்ன ராசின்னு தெரியல, ரைட் சைடில் தான் எக்கு ஃபஸ்ட்டு லே பண்ணுறாங்க. அதனால் நம்ம செப்பரேட் கேஜ் போட்டு பிஞ்சஸையும் நம்ம ரைட் சைட்லேயே பாக்ஸுகள்லாம் பாட் கட்டுவோம் எப்படின்ட்டு. பார்த்தாலே தெரியும் உள்ள பேர்ட் இருக்குது. மேல் தான் பார்த்திங்கன்னா இப்போ அடையில் இருக்குது, ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த மேல் இருக்குது. அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பறந்துட்டாங்க. இந்த வருங்காட்டம் இந்த ஃபீமேல் தான் இதோட பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம பேர்டுங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிஞ்சஸ் லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பீஜன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்திங்கன்னா அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். அதோட சிக்கிங்களோட அப்டேட். மற்றபடி நார்மலி பார்த்திங்கன்னா
கம்பல்சரியாக நம்ம பேர்டில் இருக்க ஏதோ ஒரு வீடியோ கம்பல்சரியாக டெய்லி மார்னிங் 7 o'clock நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டுமாரோ மார்னிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.